கொண்டு போய் பேசாதீங்க, நம்ம வேலை செய்யணும், பாராளுமன்றத்தில் பேசணும் மக்களை பற்றி. இங்கே உள்ள தலைவர்கள் அங்கேயும் பேச மாட்டோம், இங்கே வந்தால் கூட பேசுவாங்க. அதனால இன்னைக்கு நானே 2 நிமிஷம் பேசணும் எல்லாத்துக்கும். அப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்ப மக்கள் முன்ன மாதிரி சாப்பாடு கொடுத்து சாதாயம் கொடுத்து திகாம்பரத்தை அடிக்கனா சொல்றவனுக்கு அடிப்பாங்க, எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு மக்கள் முன்ன மாதிரி இல்லை. அதனால நம்ம ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இவ்வளவு காலமா ஏமாத்துட்டோம், இனி ஏமாற மாட்டோம். நம்ம 2500 ரூபா இதே காரணம் நிவாரணம், அது நாங்க பொய் சொல்ல தொடர்ந்து கொடுப்பாங்க. நாங்க அது உங்களுக்கு சம்பளத்தை பிடிக்காத கடன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அது வந்து அப்ப கூட்டு ஒப்பந்தத்துக்கும் அமைச்சுக்கும் தொடர்பு கிடையாது, அது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப புது விதமா சொல்றாங்கன்னா இருந்த அமைச்சர்கள் அவங்க தானே அமைச்சர், அவங்க தான் வாய் வாங்கி கொடுக்கணும் சொல்லி உடனே. நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு முடியாதுன்னு போனா நான் வாங்கி கொடுக்குறோம், முடியான்னு சொல்ல சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அதனாலதானே வாசி இருக்காங்க சூட் கேஸ் மாத்திரதான் வந்து இந்த பையனை மாட்டிக்கிட்டாங்க. அவங்க இந்த பையனை தேவையில குறைஞ்சு போச்சு, அதனால கம்பெனிக்காரங்களுக்கு சூட் கேஸ் மாத்தக்கூடிய அளவுக்கு சொல்லி கொடுக்க முடியல, ஆனா இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம் கேட்டா கூட்டு ஒப்பந்தம் உடனடியா செய்யணும், உடனடியா செஞ்சு மக்களுக்கு நியாயமான சம்பளம் வாங்கி கொடுக்கணும். இத திகாம்பரமோ இல்ல மனோ கணேசனோ இல்ல ராதாகிருஷ்ணனோ அவர்களோ மேல போட முடியாது. 60 வீதம் இருக்க தொழிற்சங்கம் தான் கூட்டம் செய்யணும், உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 60 வீதம் இருக்குன்னு சொல்லி. அப்ப செய்யத்தான வேணும், மக்களை ஏமாற முடியாது. நான் இந்த நாள் மீட்டிங் சொல்றேன், புது விதமா சொல்றாங்க. இல்ல இப்ப கிட்டத்துல பவனி வந்தார், தோட்டத்தோட போயிட்டு 5 லட்சம் ரூபாய்க்கும் 2 லட்சம் ரூபாய்க்கும் டாய்லெட் ஓபன் பண்றதுக்கு வந்தாரு. முன்னெல்லாம் வரமாட்டாரு இந்த அமைச்சர் வந்து, இப்ப சொல்லிட்டு வரானா தேவை விலை குறைஞ்சு போச்சு. இப்ப போய் சம்பள பிரச்சனை பேசினா நமக்கு 5 பத்தம் கொடுப்பான் இப்பயும் சொல்றாரு. போன மேதனத்தையும் சொன்னாரு, அவருக்கு இன்னும் தெரியல அறிவு இல்ல நினைக்கிறேன். அவருக்கு அவரு கேட்கலையே தேர்தல் குறைந்தா இருந்துச்சு. அப்ப கேட்டதெல்லாம் திகாம்பரத்த ராதாகிருஷ்ணன் தோக்கடிக்கிறதுக்காக தேர்தல் இடத்துல போட்ட மக்கள் குண்டு, அந்த குண்டெல்லாம் மக்களை ஏத்துக்கிறல. அதனால இப்ப உள்ள பிரச்சனை நமக்கு சம்பள பிரச்சனை, நாங்க 2 மாசம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆகவே உடனடியா கம்பெனிக்காரவங்க பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, உடனடியாக பேச்சுவார்த்தை கூட்டி இந்த மக்களுக்கு நியாய சம்பளத்தை கொடுக்கணும். ஒன்று மட்டும் நான் சொல்றோம், தோட தொழிலாளிக்கு எந்த யாராவது அவங்க சமூக பிரச்சனை சார்ந்த பிரச்சனை இருக்கும், உரிமை பிரச்சனை இருக்கட்டும், சம்பள பிரச்சனை இருக்கட்டும், யாராவது போராட்டம் சொன்னா அதுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். அதை நாங்க ஏத்து கடந்த காலத்துல மாதிரி இந்த போராட்டத்துக்கு நாங்க வெளியே ஒத்துழைப்பு கொடுக்கமான்னு சொல்ல மாட்டோம். அதே நேரத்துல இந்த பேரு மக்களுக்கு தெரியும் யாருகிட்ட சம்பளம் கேட்கணும்னு சொல்லி, கடந்தவங்க தெரியும் தேர்தலுக்கு முன்னே கோஸ்லோப்போ நான் சம்பளத்தோட சம்பளம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, பேர் வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஏமாத்த முடியாது, மக்களை வழி நடத்தணும், பொய் சொல்லி வழி நடத்த முடியாது. எங்க மக்கள் முன்ன மாதிரி இல்ல, பிறந்த ஊரா வேமன் தோட்டம், அந்த மக்கள் 59 பேர் என்ன வந்து அவங்க அழுகிறாங்க, சேர் கொள்ளாத ஏமாந்துட்டோமே, எங்களை காப்பாத்து, எங்களை வாழை கையில் கட்டி கொடுங்க, மேல கல்லாம் உடஞ்சி வருது அப்படி சொல்லி. உண்மையில நானும் போய் பார்த்தேன் அங்க போனோடனே, ஏற்கனவே போனோடனே 25 பசங்க வந்தாங்க, வந்து எங்களுக்கு எங்க தலைவர் கட்டி கொடுப்பா நீங்க போகணும்னு தடிய கல்லடிச்சா வந்து கரெக்டா பார்த்தானுங்க. நான் பேசாம வந்துட்டேன், ஒரு நாளைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி, ஒரு நாளைக்கு வருவீங்கன்னு அதே மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கு அடுத்த கிழமைக்கையில நாங்க 59 பேருக்கும் படிக்க நாட்டம் வீட்டுக்கு வந்து, அதே மாதிரி 3 நாளைக்கு முதல்ல பிரதமரை கண்ணு கண்ணு நான் கோரிக்கை விட்டேன், எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு வரவு செலவு திட்டத்தில் 10,000 வீடுகள் நீங்க ஒதுக்கி தரணும் சொல்லி, அதே மாதிரி 10,000 வீடுகள் ஒதுக்கி தரணும் சொல்லி உறுதிமொழி கொடுத்திருக்காரு. அடுத்த வருஷம் 10,000 வீடுகளை கட்டி பிடிக்கிறது நாங்க இருக்கிறோம். நாங்க அதனால நீங்க இன்னைக்கு ரொஸ்கா தோட்டத்துல அங்கிட்டு மேல கேமரா பிடிச்சா தெரியும் மாடி வீடு, மேல ஒரு ஆள் சித்த கீழே வர முடியாது. ஆனா நான் கட்ட வீடு அப்படி இல்ல, நம்ம மனசுக்கு இருக்க வீடு, நான் கட்ட போற வீடு வந்த 6 மாசத்துல வாப்பீங்க அந்த வீடு எப்படி சொல்லி. அதனால மக்கள் தெளிவாருங்க, திரும்ப திரும்ப வந்தவனு இளைஞத்துல இருக்காங்க தலைவர் சொல்றா, எங்க தலைவர் சொல்லாம செய்வீங்க, நானு யாரு எங்க கவர்மெண்ட் இது, நம்ம கவர்மெண்ட், நம்ம ஜனாதிபதி, நம்ம பிரதமர், இப்ப என் பேச்சு கேட்பாங்க, யார் பேச்சு கேட்பாங்க, நீங்க ஓட்டு போட்டீங்க எனக்கு, எங்க உரிமையில பெற்றுதான் சொல்லி உங்களுக்காக போய் கோரிக்கை விட நான் அங்க யாரு பேச்சு கேட்பாங்க. ஆகவே இப்ப எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு போறாரு, இங்க வந்து 3 நாளைக்கு போறாரு, 3 நாளைக்கு ராயத்தை சுத்திட்டு போறாரு, இந்தியாவுக்கு போய் இருந்துக்கிறாரு, திரும்ப 3 நாளைக்கு போறாரு. அங்க என்னன்னு கேட்டா முன்னெல்லாம்
ஒரு கோடிக்கு வேலை செய்ய வர மாட்ட தலைவர் இப்ப டொய்லெட் கட்டுறது கூட வர ஓபன் பண்றது அந்த நம்ம போச்சு வந்து. அதனால நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்க கூட்டமைப்பு சார்பாக நானும் கௌரவ மனகணேசனும் ராதாகிருஷ்ணன் ஒத்துமையா இருக்கிறோம். நான் வீடு கட்டுறேன், அவர் ஸ்கூல் கட்டுறாரு, ரெண்டும் முக்கியம். மனிதன் வாழ்றதுக்கு வீடு முக்கியம், படிப்பறிவு முக்கியம். நல்ல அமைச்சர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்னா இயக்கக்கூடிய ஒரு நல்ல அமைச்சர் கிடைச்சிருக்கு. மனகணேசன் அவர்களுக்கு சகவாழ்வு அமைச்சு. அப்ப நாங்க மூணு பேரும் இந்த மக்கள் நல்ல செய்யறோம். அதனால நீங்க எல்லாம் இதே மாதிரி ஒத்துமையா இருங்க. அஞ்சு வருஷத்துக்கு நாங்க மூணு பேரும் உள்ள ஆறு பேரும் கூட கோட்டு கேட்க வர மாட்டோம். நீங்க எல்லாம் போடுற அளவுக்கு அஞ்சு வருஷத்துல வேலை செய்தவங்க கூறிக்கொண்டு விடுமுறை நன்றி வணக்கம்.